ஹாய் ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜோபி வீடியோஸில் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு விஷயத்தோடு நான் வந்திருக்கேன் உங்களை சந்திக்கிறதுல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க, இது செம்பருத்தி பூ. இது செம்பருத்தி செடியை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது கிடையாது. செம்பருத்தி இதழிலிருந்து, அதோடய வேர்லேருந்து, அதோடைய பூவிலருந்து எல்லாமே நமக்கு வந்துட்டு ரொம்ப பயன்படக்கூடிய ஒன்று. ஆனால் இன்றைக்கி இந்த செம்பருத்தி பூவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகை செடியாகவும் நமக்கு பயன்படுத்துங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நம்ம செம்பருத்தி பூவை வந்துட்டு இதோடைய மருத்துவ குணங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்றது எனக்கு தெரியல. இது வந்து நிறைய மருத்துவத்துக்கு, நிறைய நோய்களுக்கு நமக்கு இது வந்து பயன்படுற ஒரு பூவாக நமக்கு வந்துட்டு இது காணப்படுது. ஆனால் நம்ம எதுக்குமே நம்ம அதை பயன்படுத்துறது கிடையாது. நமக்கு ஒரு சின்ன விஷயம் ஏற்பட்டுச்சுனாலே நம்ம உடனே என்ன பண்ணுறோம்னா, நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு அங்கே தான் நம்ம சஜஷன் கேட்டு டேப்லெட்டு, கெமிக்கல்ஸ் உள்ள டேப்லெட்ஸ் தான் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறோம். பட் இந்த செம்பருத்தி பூவில் இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் இதோட இந்த செம்பருத்தி பூவை வந்துட்டு விடவே மாட்டீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஜீரண கோளாறுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது ஏதாவது நம்ம டைஜஸ்ட் ஆகாத ஒரு பொருளை நம்ம சாப்பிட்டுட்டு அஜீரணமாக இருக்குது, எனக்கு சரியாகவே டைஜஸ்ட் ஆகலை, வயிறு எனக்கு ஒரு புசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, இது ஒரு ரெண்டு இதழை எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அப்படியே நம்ம குடிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த ரெண்டு இதழை எடுத்து அப்படியே மென்று கூட நம்ம சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இது வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த அஜீரண கோளாறு இது உடனே நீக்குது. அது மட்டும் இல்லைங்க, அல்சருக்கு இது முக்கியமான ஒரு மருந்தாக பயன்படுது. பல கீரைகள் நமக்கு இருந்தாலும் இந்த செம்பருத்தி பூவும் நமக்கு அல்சருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா, வாயில் நிறைய பேருக்கு புண்ணு வந்துடும். அல்சர் இருக்கிறது வந்து எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, வாய் ஃபுல்லாகவே நமக்கு புண்ணாக இருக்கும். ஸோ அந்த புண்ணு, அந்த அல்சர் இருக்கிற டைமில் நம்ம வந்துட்டு ஒரு அஞ்சு இதழை நம்ம எது சாப்பிட்டோம்னா உடனேயே நமக்கு வந்து க்யூர் ஆகிடுது. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டான ஒன்று. இதெல்லாம் காட்டிலும் மெயினாக இதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதய நோயாளிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பூ. இது இதய நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா, ரத்த குழாயில் அடைப்பு இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஹார்ட் பீட் வந்து சில பேருக்கு அதிகமாக இருக்கலாம், இல்லைன்னா சில பேருக்கு ஒரு மாதிரி மூச்சு வாங்குறது இருக்கும். ஹார்ட்டில் என்னெல்லாம் விசேஷமாக டிசீஸ் இருக்குதோ அது எல்லாத்துக்குமே இந்த செம்பருத்தி பூ வந்துட்டு மருந்தாக பயன்படுது. ஸோ வந்து இது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. சும்மா நம்ம அழகுக்கு தான் இதெல்லாம் தோட்டத்தில் நம்ம வச்சுருக்கிறோம். ஆனால் டெய்லி இதோடைய ரெண்டு ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு இதழையோ இல்லை மூணு இதழையோ டெய்லி காலையில் மென்று நம்ம சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு க்யூர் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னா, தலையில் நிறைய பேருக்கு பொடுகு இருக்கும். ட்ராவல் பண்ணும் போதெல்லாம் அது ஒரு மாதிரி தலை அரிச்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப அப்படியே இரிட்டேஷனாக இருக்கும் நமக்கு. எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது, டூ வீலரில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் தலை அரிப்பு வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஸோ அந்த பொடுகுக்கு வந்துட்டு இந்த இலையை வந்து சும்மா நம்ம வெயிலில் அப்படியே உலர்த்தி காய வச்சுட்டு மிக்சியில் கொஞ்சம் அடிச்சுட்டு எண்ணெயில் போட்டு டெய்லி நம்ம யூஸ் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், பொடுகு தொல்லையே வராதுங்க. இதெல்லாம் எப்படிலாம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே வெறுமனையவே சாப்பிட்லாம், இல்லைன்னா தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம சாப்பிடலாம், இல்லை நம்ம டீ போடுறோம் பார்த்தீங்களா, டீ போடும்போது கூட ஒரு நாலு இதழை போட்டு அதோட கொதிக்க வச்சு நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய ரத்தம் வந்து அவ்வளோ தூய்மை அடைஞ்சிருது, பியூர் பிளட் நமக்கு கிடைக்குது. அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு பூ. இது அதே மாதிரி இந்த வெயில் காலம் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீர் சுருக்கு எல்லாருக்குமே வரும். ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப லாங்காக நடந்துட்டு போயிட்டு வரவங்களுக்காக இருந்தாலும் சரி, நம்ம யூரின் போகும்போது இந்த நீர் சுருக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது பயங்கரமாக வலிக்கும். அடி வயிற்றுலேருந்து நம்ம யூரின் போகிற இடம் வரைக்கும் ஒரு பயங்கரமாக வலிக்கும். ஸோ இந்த செம்பருத்தி பூ தான் அதுக்கு வந்துட்டு மருந்து. அதில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு இதழ் போதும். பாருங்க, இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன் எங்கள் வீட்டிலேருந்து. இந்த இந்த பூவில் வந்து ஒரு ரெண்டு இதழை வந்துட்டு இந்த நீர் சுருக்குக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். நிறைய இதழ்களை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி பெண்கள்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மாத விளக்கு நேரத்தில் வந்துட்டு ரொம்ப அடி வயிறு வலிக்கிறவங்களாம் நிறைய பேர் உண்டு. வேலைக்கே போக முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு வயிறு வலி இருக்குது எனக்கு, என்னால் முடியவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப அருமையான ஒரு மருந்து. அழகாக ஒரு நாலு இதழை மட்டும் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு காலையிலேயே வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிடும் வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் இருக்கிற அந்த வயிற்று வலி எல்லாவற்றையும் இது போக்கி நல்லா குளிர்ச்சியை நமக்கு இது கொடுக்குது. இது எப்போவுமே நம்ம வந்து இந்த பூ நம்ம கிடைக்கிற டைமில் நம்ம இதை பறித்து நம்ம கொஞ்சம் காய வச்சு பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த நேரத்தில் வேணால் நம்ம இதை வந்து பொடி பண்ணி நம்ம அப்படியே நம்ம டீயில் போட்டு நம்ம குடிக்கலாம். அந்த அளவுக்கு இது வந்துட்டு ஒரு பெனிஃபிட்டான பூ. இது மெயினாக பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல் கூட நிறைய பெண்களுக்கு இது ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது. இது எங்கே எந்த டாக்டர்கிட்ட போனாலும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இது சரியாக மாட்டேங்குதுன்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால இதுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல மருந்து. இது இதை வந்து நம்ம கொதிக்க வச்சு நம்ம டெய்லி குடிக்கும்போது எவ்வளோ நோய்களுக்கு மருந்தாக இருக்குதுன்னு பாருங்க. இது நம்ம சாதாரண செம்பருத்தி பூன்னு நம்ம சொல்லிட்டு போயிடுறோம், ஆனால் வந்துட்டு இவ்வளோ விஷயங்களுக்கு வந்துட்டு இது மருந்தாக நமக்கு பயன்படுது. இந்த வெள்ளைப்படுதல் நிற்கிறதுக்கு வந்துட்டு இந்த செம்பருத்தி பூ வந்துட்டு அவ்வளோ ஒரு அதீத மருத்துவமாக இது பயன்படுது நமக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு இது
பயன்படுத்தி மோர்ல கலந்து குடிக்கலாம், டீ போட்டு குடிக்கலாம், இல்ல வெறுமனே சாப்பிடலாம், தண்ணீர்ல கொதிக்க வச்சு குடிக்கலாம். நமக்கு எப்படி விருப்பமோ அதன் பிரகாரம் இதை நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி கருப்பை கோலா இருக்கும், இது நிறைய மருந்தா பயன்படுது. கருப்பையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ, கட்டிகள் இருந்தாலும் சரி, வேற மாதிரி ஏதாவது சிறு சிறு புண்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இந்த செம்பருத்தி பூ வந்து நமக்கு பயன்படுது. சோ வந்து நிறைய விஷயங்களுக்கு இந்த செம்பருத்தி பூ பயன்படுது. எனக்கே வந்துட்டு ஒரு வருஷமா தான் இந்த செம்பருத்தி பூவை பத்திய டீடைல்ஸ் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா அது வரைக்கும் நானும் ஒரு அழகு பொருளா தான் இந்த மரத்துல எல்லாம் வளர்த்துட்டு இருந்தேன் இது. ஆனா இப்பெல்லாம் வந்துட்டு டெய்லி வீட்டுல இருக்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு ரெண்டு இதெல்லாம் கொதிக்க வச்சு நம்ம கொடுத்துறது. இப்ப அது வாரத்துல ஒரு நாளாவது டீ போட்டு கொடுக்கறது, எல்லாம் மோர்ல கலந்து கொடுக்கலாம், அந்த மாதிரி வந்துட்டு கொடுக்கலாம். இது வந்து மெயினா பாத்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் செம்பருத்தி பூவை வந்துட்டு ஒரு பெரிய மருத்துவத்துக்கு பயன்படுத்துறாங்க. என்னன்னா பூ பெய்யறது, பெண்கள் பெண் குழந்தைங்களுக்கு வந்துட்டு பூ பெய்தல் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியா வந்துட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஏஜ் அட்டன் பண்ணாம இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்துட்டு இந்த செம்பருத்தி பூவை தான் டெய்லி வந்துட்டு மோர்ல கலந்து கலந்து கொடுப்பாங்களாம். அப்ப வந்து சீக்கிரமா வந்துட்டு பெண் குழந்தைகள் வந்து பூ பெய்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்து சித்தர்கள் எல்லாருமே வந்து இதை ரொம்ப ஒரு பெரிய மருத்துவமாவும் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஆனா நாளாக நாளாக இது நமக்கும் அதை அறியாம அப்படியே நம்ம போயிடுச்சு. சோ தயவுசெய்து இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்துங்க. இதை வந்து மெயினா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சுகர் இருக்கு, சர்க்கரையின் அளவு கூட இது கட்டுப்படுத்துது, இதய நோய்க்கு பயன்படுது, அஜீரண கோளாறுக்கு பயன்படுது, அல்சருக்கு பயன்படுது, இந்த மாதிரி ரத்த குழாயில இருக்கிற அடைப்புகளை நீக்குது, ரத்தத்தை சுத்திகரிக்குது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்ட இந்த செம்பருத்தி பூ தயவு செய்து விட்டுறாதீங்க. வீட்டுல ஒரு செம்பருத்தி செடி வாங்கி வைங்க. இந்த மாதிரி சிவப்பு கலர் செம்பருத்தியில அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சித்தர்கள் மருத்துவர்கள் எல்லாருமே சொல்றாங்க. சோ இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்க அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் கொடுங்க. தேங்க்யூ.